வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சிக்கன் மட்டனை விட நல்ல சுவையான மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், வாசனையும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதில் மிளகு காரம்தான் ஜாஸ்தி இருக்கணும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு வரமிளகா, அதையும் சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாது, நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வரும். இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவிட்டு சேர்க்கும்போது அதோடய ஈரத்தன்மை எல்லாம் ஃபுல்லாக போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அப்போ டெசிகேட்டட் கோகோனட் வந்து லைட்டாக பேட்டி மட்டும் விட்டுருக்கோம், அதில் ஈரத்தன்மை இருக்காது. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் அதே கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதை தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம். அப்போ நமக்கு நல்ல கிரேவி அந்த மசாலா வாசனையோடு இருக்கும். இப்போ மசாலா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கும் போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் கலர் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வதங்கி வரணும். நம்ம அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டோம்னாக்கா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிட்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிறது தெரியல, பார்க்க நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி தக்காளியை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ மஷ்ரூம் நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ இல்லை ஏதோ டிஷ் பண்ணும்போது அதில் இருக்க தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா நமக்கு மஷ்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அந்த மஷ்ரூமை சேர்த்துட்டு ஒரு எல்லா மசாலாவோடு சேர்த்து பிரட்டி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நம்ம 1-2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் நான் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணுறதுனால 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மஷ்ரூம் நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 10-15 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலனா கூட இப்போவே சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தண்ணி ஊற்றும் போது குறைவாக தான் ஊற்றிடும். இப்போ பாருங்க, அந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மஷ்ரூமும் கொஞ்சம் சுருங்கி சின்னதாக இருக்குது. நம்ம இடையில நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது தண்ணியெல்லாம் வற்ற வச்சு எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துடுச்சு. நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணியாக கொஞ்சம் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திக்கான கிரேவி நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தது நம்ம சப்பாத்தியோட சாதத்தோடு வச்சு சாப்பிட கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.